வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரோட்டு கடையில் ஆட்டுக்கால் சூப் நிறைய பேர் நீங்கள் வந்து சாப்பிட்ருப்பீங்க, வண்டி வச்சுன்னு சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அதே டேஸ்ட்டில் நம்ம வந்து செய்ய போகிறோம் சூப்பு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு, சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரோட்டு கடை ஆட்டுக்கால் சூப். நான் வந்து இதுக்கு 6 கால் வாங்கியிருக்கேன், ஆட்டோட 6 கால் வாங்கியிருக்கேன். அவங்க வந்து நல்லா சுட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் நல்லா இதை சுரண்டி கழுவிட்டேன், ஒரு 5-6 தண்ணி ஊற்றி கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். இது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம், அதனால் நான் வந்து குக்கரில் பண்ணிடுறேன். ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 7-8 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீங்கள் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா சூப்பு வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மையாயிடும், அதனால் ஒரே ஒரு வெங்காயம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்து பதங்கிடுச்சு. தக்காளி ஒரு தக்காளி போட்டுட்டு, இது கூட நுணுக்கின மிளகு, அதாவது நீங்கள் மிளகு வந்து தூளாக போடாமல் முழு மிளகை நுணுக்கி ஒரு 1/2 ஸ்பூன் வர்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 4-5 இலை புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் போதும். சில பேர் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய்த்தூள் சேர்ப்பாங்க, ஆனால் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்காலை இதில் சேர்த்துடணும். இப்போ நம்ம தண்ணி வைக்கலாம். இது வந்து நான் ஒரு 6 பேர் சாப்பிட்றதுக்காக 6 கால் வந்து சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக உப்பு சேர்த்தாச்சு. எப்படி பார்த்தாலும் இதுக்கு நீங்கள் ஒரு 8-10 விசில் வைக்கணும், அந்த காலோட சைஸை பொறுத்து. ரொம்ப பெரிய காலாக இருந்தால் 10 விசில் வைங்க, கொஞ்சம் சின்ன ஒரு மீடியம் சைஸ் காலாக இருந்தால் ஒரு 8 விசில் வைக்கணும் கண்டிப்பாக. அதிகபட்சம் தண்ணி வந்து 1.75 லிட்டர் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு மேலே தேவைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பெரிய குக்கராக இருந்தால் 2 லிட்டர் கூட வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா நம்ம 6 கால் சேர்த்துருக்குறோம், அதனால் அதிகபட்ச தண்ணி 2 லிட்டர். நான் வச்சுருக்கிறது 1.75 லிட்டர் தான் வச்சுருக்கிறேன். சரி, நான் வந்து கரெக்டாக 10 விசில் வைக்க போகிறேன். 10 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், 10வது விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இந்த காற்றுலாம் வந்து வெளியேறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், காற்றெல்லாம் வெளியேறிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். ஆஹா, பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், கால் வெந்தால் தான் இந்த அளவு வந்து நல்லா மடங்கின்னு இருக்கும், நல்ல வாசனை. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சூப்பு தயாராகிடுச்சு. நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படி பெப்பரை தூவிக்குங்க. ஏன் இப்போ நம்ம பெப்பரை வந்து இதில் தூவுறோம்னாக்கா, இப்போ சாப்பிடும்போது நல்லா அந்த மிளகோட வாசனை அட்டகாசமாக இருக்கும். அதே போல் கொஞ்சம் கொத்தமல்லி. சரி, நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது சூப்பு. நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரோட்டுக்கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.